இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நான் பேச வேண்டும். அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆணவம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆணவம் என்பதும் அறிவு என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். அறிவு வளர வளர ஆணவம் கண்டிப்பாக வளர்ந்து வரப்பேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஆணவம் இல்லாத உயிரினம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆணவம் என்பது ஆதி அந்தம் இல்லாத ஒரு விஷயம். அது மனிதனாக இருந்த, அது எப்படிப்பட்ட மனிதன், அது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து, புத்தர், யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பிறவியாக இருந்தாலும், ஒரு துளி, அதுதான் நான் சொன்னேன், ஆணவம் என்பது ஆதி அந்தம் இல்லாதது. ஆணவம் என்பது இத்தனோனாவது இருக்கும், நிறைய, அதாவது லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆணவம் ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது வாழ்க்கையே ஆணவமாக இருக்கும். அதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உயர 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 ஆணவம் கழிந்து கொண்டே செல்லும். ஆனாலும் மேலே இருக்கிற ஒரு பெரிய மகானுக்கு இத்தனோண்டாவது ஆணவம் இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அப்போ ஒரு சாதாரண மனிதன் என்னென்ன பண்ணால், அவருக்கு ஆணவமே இல்லைன்னு பார்ப்பான், ஆனால் அவருக்குள் இத்தனோண்டாவது ஆணவம், சின்ன ஆணவமாவது இருக்கும். இப்ப பாருங்க, இங்கிருந்து வந்த அந்த பயணத்தில் அறிவு என்பது கொஞ்சம் கூடி கூடி கூடி, அதுதான் ஞானம், சரி, ஆக்ஞா என்பது அறிவு என்பது கூட கூட, அந்த அறிவு ஏற 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 ஆக்ஞா, மன்னிக்கவும், ஆணவம் வளர்ந்து கொண்டே வரும். இப்போ பாருங்க, நான் சகசிராரத்துக்கு சொல்வதற்காக நான் சொல்கிறேன், மூலாதாரத்திலிருந்து ஒரு மனிதர் எழும்பி வர எழும்பி வர எழும்பி வர அவருடைய அறிவு வளர்ந்து கொண்டே வரும், அன்பும் வளர்ந்து கொண்டே வரும். இதில் முக்கியமானது நான் அறிவு என்பதற்காகத்தான் வருகிறேன். ஏனென்றால் ஆக்ஞாவுக்கு வரும்போது ஒரு பெரிய ஞானி ஆகி போவான், அவர் பேசுகிற வார்த்தைகள் அனைத்திலும் ஒரு ஞானம் தெரியும் என்பதனால், அறிவு உச்சபட்சத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆணவம் வளர்ந்து 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 வரும். இப்போ அந்த அறிவுக்கு சமமான ஆணவமாக இந்த ஆக்ஞா வரைக்கும் வரும் பொழுதும் இருந்தால், சகசிராரத்தை ஒரு காலத்திலும் தொட முடியாது, ஒரு காலத்திலும் தொட முடியாது. நிறைய மகான்களை நான் உதாரணத்திற்கு சொல்ல முடியும். நான் மன்னிக்கும் விஸ்வாமித்திரரை சொல்ல, விஸ்வாமித்திரர் என்றைக்கு தன்னுடைய ஆணவத்தை இழந்து தலை வணங்கினாரோ அன்னைக்குத்தான் அவருக்கு பிரம்மரிஷி என்ற பட்டமே கிடைத்தது. பிரம்மரிஷி என்ற பட்டம் என்றால் என்ன அர்த்தம், அவருடைய சகசிராரம் அப்பத்தான் ஓப்பனே ஆகிருக்குதுன்னு அர்த்தம், சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆணவமும் அறிவும் சமமாக இருக்கும் பட்சத்தில் ஆக்ஞா வரைக்கும் வேணுமென்றால் நீங்கள் வர முடியுமே தவிர அதற்கு மேல் சகசிராரத்திற்கு வர முடியாது எனும் பொழுது, இதுவரைக்கும் நீங்கள் உலகியல் சார்ந்தவராக இருந்தாலும், நீங்கள் பிரபஞ்சம் சார்ந்தவராக மாற வேண்டும் என்றால், அந்த இடத்தில் கதவு ஓப்பனாக வேண்டும் என்றால், உங்களுடைய ஆணவத்தை நீங்கள் வடிகட்டி உருக்கி உங்கள் உடம்பிலிருந்து எடுத்தே ஆக வேண்டும். ஆனாலும் சொல்கிறேன், அதை நீங்கள் எவ்வளவுதான் எடுத்தாலும் இத்தனும் இருந்தால் வேறு வழியே கிடையாது. குறைந்த அளவுக்கு இத்தனாவது வச்சுக்கிட்டு அந்த அறிவை நீங்கள் வைத்துக்கொள்ளத்தான் அந்த சகசிராரத்தை உங்களால் உணர்கிற அந்த பாக்கியம் அமையும். எல்லாருக்கும் எனக்கும் ஆணவம் உண்டு. நான் இப்போ நான் உட்கார்ந்துருக்கும், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பேச்சு, இந்த வாழ்க்கை, இதுவே ஆணவம் சார்ந்தது தான். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஆணவம் இருந்தது, இப்போவும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது ரொம்ப, இதை நான் சொல்லி அடுத்த சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பாருங்க, நிறைய இருக்குங்க சகசிராரத்தை பற்றி, நான் எதை பேசுறது எதை விடுறதுன்னு எனக்கே தெரியல. இப்போ அந்த சகசிராரத்தை அடைவதற்கான நிறைய பயிற்சிகளை இந்த உலகத்தில் நான் சொல்லி தருகிறார்கள். நான் மேற்கொண்ட பயிற்சியை நான் அடுத்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஆனால் நிறைய பயிற்சிகளை உலகத்தில் சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனந்த மண்டலம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. சக்ரா மெடிடேஷன், அப்கோர்ஸ் இது ரொம்ப ஃபேமஸானது, சக்ரா மெடிடேஷன் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. காயக்கல்பம், காயக்கல்ப பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து மூலபந்தம், மூலபந்தம். அதுக்கு அடுத்தது, இதை பற்றியும் நான் இன்னொரு தனி உரை நான் போட இருக்கிறேன், அஸ்வினி முத்திரை என்று ஒரு நல்ல பயிற்சி ஒன்று இருக்கிறது. நான் அதையும் பல வருடங்கள் செய்து அதிலும் நான் நல்ல உணர்ச்சி எனக்கு வந்திருக்குது. ஓகே, இதன் மூலமாக சகசிராரத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல இது நடக்குது, நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. நான் அஸ்வினி முத்திரை இதை பற்றி நான் தனியாக இன்னொரு தனிப்பதிவே நான் போட, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்னாலும் ஒரு தனிப்பதிவை நான் போடணும்னு இருக்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலே, இதெல்லாம் உலகம் சொல்லிக் கொடுக்குது, இது எல்லாவற்றுக்கும் மேலே யாம் கண்ட பயிற்சியாக இப்படி செய்வதனால் சகசிராரம் உண்மையிலேயே நல்ல ஒரு நிலையை ஓப்பன் ஆகுது. இந்த குண்டலினி சக்தி நல்ல
ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நான் கண்ட அந்த உண்மையை அடுத்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலே அதை நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். பெருமக்களை, நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நான்கு பகுதிகளில் கடந்து செல்லும். ஒன்று கிரியை, இன்னொன்று சரியை, இன்னொன்று யோகம், கடைசி ஞானம். கிரியை மன்னிக்கவும், முதலாவது சரியை, இரண்டாவது கிரியை, மூன்றாவது யோகம், நான்காவது ஞானம். இந்த சரியை என்பது என்ன என்றால், கோயிலுக்கு போகிறது, அங்கே சாமி கும்பிடுறது, அங்கே பஜனைகள் பாடுறது, கோயில் அந்த ஸ்தலத்தில் போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வரேன், எனக்கு சக்தி கிடைக்குது, நான் கோவில் செல்கிற மனிதன், ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று ஔவையார் சொல்வது போல் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்கிற ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிற ஆன்மீகவாதியாக இருந்தால் நீங்கள் அந்த முதல் ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள். நான் நிறைய ஒரு ஃபேஸ்புக்கில் கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், கோவிலுக்கு செல்லுதல் என்பது ஆன்மீகத்தின் எல்கேஜி ஸ்டேஜ் என்று ஒன்று சொல்லியிருந்தேன். அதுபோல் இந்த சரியை என்கிற ஸ்டேஜ் என்னென்னா, கோவிலுக்கு செல்லுதல் என்கிற ஆன்மீக ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கிரியை என்பது என்னவென்றால், மந்திரம் சொல்லுதல். நீங்கள் மந்திரம் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை ஆன்மீகத்தில் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். சரியா, கோவிலுக்கு செல்லுதல் என்பதில் கூட கோவிலுக்குள் இருக்கிற குருக்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கிரியை அந்த ஸ்டேஜில் தான் இருக்கார். பொது ஜனங்கள் தான் சரியை என்கிற ஸ்டேஜில் இருக்கிறார்கள். அப்போ அந்த கிரியை என்கிற ஸ்டேஜில் நீங்கள் மந்திரம் சொல்ல 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 உங்களுடைய ஆன்மீக பாதை அடுத்த தளத்திற்கு செல்கிறது. அதற்கு அடுத்தது யோக வாழ்க்கை. நீ மன்னிக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த நான்கு ஸ்தலத்தில் நீங்கள் குடும்பஸ்தராக இருந்தால் முதல் இரண்டு ஸ்தலத்தில் அங்கே தான் இருக்க முடியும். நீங்கள் குடும்பஸ்தராக இல்லாமல் ஒரு பிரம்மச்சரியாக இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது கட்டத்திற்கு நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த யோகம், மூன்றாவது கட்டம் யோகம். யோக வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது, யோகம் என்றாலே நான் சொல்லிவிட்டேன், உயிர்கள் மீது கொலை செய்யாமல் இருப்பது, கருணை காட்டுவது, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேர்ந்தது தான் யோக வாழ்க்கை. அந்த யோக வாழ்க்கை வாழும்போது உங்கள் ஆன்மீகம் மந்திரத்தை கடந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறது. கடைசி கட்டம் ஞானம். அந்த இடத்துக்கு போகும்போது தான் உங்களுடைய வார்த்தைகள் போதனைகளாக மாறுகின்றன. நீங்கள் மற்ற ஆன்மாக்களை வழிநடத்துகிற சக்தி உங்களுக்கு வருகிறது. நீங்கள் காட்டிற்கு செல்வதற்கு கூட உங்களுடைய மனம் தயாராகிறது. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் உங்களுடைய சகஸ்ராரம் ஓப்பன் ஆகுது என்பதனால் இந்த நாளையும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய, இப்போ நான் ஆன்மீகவாதியுடைய உட்பிரிவுகள், அவருடைய பயணத்தில் உட்பிரிவுகள் நான் சொன்னேன். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நான்கு உட்பிரிவுகள் என்னென்னா, முதல் பகுதி, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.